சிலுவையின் சிந்தனை ஒன்று. முதலாம் வார்த்தை ஃபர்கிவர். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர். ஃபர்கிவ் தம். இந்த வசனம் லூக்கா 23:34. த காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 23:34. இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஜீசஸ் செட், ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே டூ நாட் நோ வாட் தே டூ. இந்த நிகழ்வு சிலுவையில் நடப்பதற்கு முன்பதாக நடந்த சில சம்பவங்களை நினைத்து பார்த்தால் இந்த வசனத்திற்கு அதிக ஆதாரமாக இருக்கும். கடைசியாக பிலாத்துவினிடத்தில் அவர்கள் செல்வதை பார்க்கிறோம். அதற்கு முன்பு வியாழன் பஸ்கா பண்டிகையை ஆசரித்த பின் கெத்செமனே தோட்டத்திற்கு சீசர்களை அழைத்து சென்று அவர் இரவிலே ஜபித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மூன்று முறை அதிக வியாகுலத்தோடு வேர்வை துளி இரத்த துளிகளாய் வெளியே வருவது போல அவருடைய ஜெபம் ஐயா. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இன்னும் சில மணி நேரத்தில் சிலுவையில் தொங்கப்போகிறார். ஜெபித்து கொண்டே இருக்கிறார். போர்ச்சேவர்கள் வந்து சிறைப்படுத்தி முதலாவது முன்னாள் பிரதான ஆசாரியனான அண்ணாவிடத்தில் கொண்டு போகிறார்கள். பின்பு இந்நாள் ஆசாரியனான காய்பாவினிடத்தில் கொண்டு போகிறார்கள். அதைத் தொடர்ந்து சனகிரியம் சங்கத்தார், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று யூத சங்கம் சட்டத்துக்கு புறம்பாக இரவிலே கூடி அவரை குற்றப்படுத்துகிறார்கள். இங்கும் அங்கும் அலைச்சல் ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம். இதை கடந்து பிலாத்துவினிடத்திலும் ஏரோதுவினிடத்திலும் கொண்டு போவதை பார்க்கிறோம். ஆறு இடங்களில் விசாரணையாம் குறுகிய நேரத்தில் காலை வேளையில் பிலாத்து ஒப்புக்கொடுக்கிறான். நீதிமான் என்று தெரிந்தும் அதை யூத ஜனங்களுக்கு தெரிவித்தும் யூத தலைவர்களோ ஜனங்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அடிக்க ஒருமித்த குரல் ஓங்கி எழும்புகின்றதையா. கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகின்ற தள்ளாடி
தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே. கபாலஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய கொல்கதா மலைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை தானே தூக்கி கொண்டு செல்வதை பார்க்கிறோம். தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ரோம போர் சேவகர்களும் அவர்களுக்கு தலைமை தாங்கி நின்ற நூற்றுக்கு அதிபதியும், இயேசு கிறிஸ்து யாரென்றே தெரியாது, அவர் என்ன குற்றம் செய்தார் என்றும் தெரியாது, அவரை குற்றப்படுத்தினவர்களும் மரண தண்டனைக்கு ஏற்ற குற்றத்தை நிரூபிக்காதபடி ஜனங்கள் கூக்குரலிட்டது நிமித்தம், வற்புறுத்தது நிமித்தம் பிலாத்து வேறு வழி இல்லாதபடி மக்களை பிரியப்படுத்த அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் இவர்களெல்லாரும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யூதர்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் சனகிரியம் சங்கத்தாருக்கும் என்னை குற்றப்படுத்த வழியில்லை. பொறாமையினால் மேசியாவாக என்னை ஏற்றுக்கொள்ளாததினால், தேவனிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளாததினால், தேவகுமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ளாததினால் எனக்கு மரண தண்டனை, அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து அதிகாரம் உள்ள ஆளுநர் ரோம தேசாதிபதி பிலாத்து. இவைகளெல்லாவற்றையும் கடந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தேவ திட்டம் நிறைவேறத்தக்கதாக, எதற்காக இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து வந்தேனோ அதை நிறைவு செய்யத்தக்கதாக நானே ஒப்பு கொடுத்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதுதான் உண்மையானதையா. ஆக இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதபடி செய்வதினால் மன்னியும் என்று கேட்கிறார். ஆதியாகம் துவங்கி மன்னிப்பை குறித்தே பேசுகிற மன்னிக்கிற ஆண்டவர், மன்னிக்கிறவர் மன்னித்ததை மறக்கிற ஆண்டவர் ஐயா. பாவ மன்னிப்பு பிரதானமானது. பாவம் செய்து அறிக்கை செய்கிற பொழுது அதையே மன்னிக்கிற தேவன் என்ன செய்கிறோம் என்று அறியாது செய்கிற இவர்களுக்காக பிதாவினிடத்தில் மன்னிப்பு கேட்டு பரிந்து பேசுகிறார் ஐயா. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருந்து அவர்களை மன்னியும் ஐயா, தண்டித்தீராதிரும். எப்பேற்பட்ட தேவன் நமக்கையா. பேதுரு கேட்கிறார், ஏழு தரம் மன்னித்தால் போதுமா, ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் என்று. மனம் கசந்து மனம் திரும்பி சகோதரன் மன்னிப்பு கேட்டால் எத்தனை தடவை வேண்டுமென்றாலும் மன்னி. என்ன உபதேசித்தாரோ, என்ன வார்த்தையை கொடுத்தாரோ,
அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின நமது ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஃபர்கிவர், ஃபர்கிவர். இந்த வசனத்தின் வழியாக நமது சிந்தனைக்கு சிலுவை வெளிப்படுத்துகிற வார்த்தை மன்னிக்கவும், மன்னிப்பு கேட்கவும் நமது வாழ்க்கையில் இந்த பரிசுத்த பண்பை, இந்த கிறிஸ்தவ தன்மையை நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஐயா, ஜபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடு சிலுவை மரணம். அதை செய்தவர்களையே மன்னித்தீர் ஐயா. அந்த விதமான பாடுகளோ வேதனைகளோ எங்களுக்கு கிடையாது. சிற்சில தவறுகள் ஒருவருக்கொருவர், ஆனால் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மன்னிக்கவும், நாங்கள் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கவும் எங்களை முழுமையாக மாற்றும். சிலுவையின் சிந்தனை முதலாம் வார்த்தைக்கு நாங்கள் முக்கியம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென்.